கைஸ் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோன்னா ஆரோவில் பார்க்கலாம் தாங்க வந்திருக்கோம் பாண்டிச்சேரியில் இருக்கேன் ஆரோவில் பார்க்கலான்றதுக்காக தான் வந்திருந்தோம் நிறைய வாட்டி பாண்டிச்சேரி நான் போயிருக்கேங்க ஆனால் ஒரு வாட்டி கூட இந்த ஆரோவில் பார்த்ததில்ல பார்க்கணுன்ற பிளான் இருக்கும் பட் ஆனால் என்னென்ன சுதப்பில்லையோ சுதப்பிடும் இந்த வாட்டி ஆரோவில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக கிளம்பி பாண்டிச்சேரி வரைக்கும் போனேங்க ஆனால் நாங்கள் போன டைம் என்னென்னா கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோம் அதனால் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் அங்கே போக முடிஞ்சிங்க அங்கே போய் கேட்ட தான் சொன்னாங்க ஆரோவில் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கப்பா அப்படின்ட்டு சரி க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க என்ன பண்ணுறது வந்துட்டோமே அப்படின்றதுக்காக சரி அதை கிட்டேயாவது போய் பார்க்க முடியாது கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போனோங்க உள்ளே போகிற இடெல்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு சைலண்ட்ங்க ஒரு அமைதி நம்ம ஒரு அமைதியை ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆரோவில் போகலாம் ஆனால் கும்பலாக கூட்டமாக இருக்க டைமில் போகாதீங்க நாங்கள் போன டைமில் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப அப்படி சைலண்ட்டாக இருந்துச்சுங்க ஒரு சின்ன வாய்ஸ் கூட இல்லை நம்ம ஒரு பா வாய்ஸ் ப்ளஸ்னா அதே எக்வாகிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு சைலண்டாக இருந்துச்சுங்க ஆரோவில் உங்களை எத்தனை பேர் ஆரோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குங்க அது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச இடம் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த இடம்லேயும் நம்ம போட்டுடலாம் போகும்போதே ஆரோவில் வேறு மாதிரி ஃபீல் ஆச்சுங்க என்னன்னா பூவெல்லாம் வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனோங்க நான் இப்போ ரெண்டாவது வாட்டி போகிறேன்னு நினைக்கிறேன் ஆரோவிலுக்கு நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது ஏதோ ஒரு மேரத்தான் நடந்துருச்சு நடந்துட்டு இருந்துச்சு அந்த மேரத்தான்னால எங்களால் உள்ளே போக முடியல செம்ம க்ரௌடு அதனால் வந்து ரிட்டன் போயிட்டோங்க போயிட்டு இப்போ திரும்பி இன்னொரு நாள் கிளம்பி வந்தோம் ஆரோவில் பார்க்கலாம் அப்படின்றிருக்காங்க இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயாக வந்தாங்க இருந்தாங்க பட் ஆனால் டைமிங் தாங்க அது முக்கியம் நீங்கள் ஆரோவில் பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு மணிக்கெலாம் கரெக்டாக அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டாக ஒரு மூணு மணிக்கெலாம் நம்ம ஆரோவில் ரீச் ஆகிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம கிட்டே போய் ஜாலியாக அழகாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வந்துடலாங்க ஆனால் நம்ம ஆரோவியில் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட ஒன் டே இருக்குங்க அவ்வளோ இடம் உள்ளே இருக்குது அந்த ஆரோவில்ன்ற ஒரு இடத்துக்குள்ளே அவ்வளோ இடங்கள் இருக்குது ஒன் டே கண்டிப்பாக ஆகும் நாங்களும் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம் இப்போ தான் வந்து ஆரோவில் பார்க்கலான்றதுக்காக ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம் எங்களுக்கு தெரியல அதனால் நிறைய பேர்கிட்ட கேட்டு எப்படி போகணும் அப்படின்றதுக்காக பார்த்துட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆரோவில் கிட்ட வந்தாங்க நிறைய பேர்கிட்ட கேட்டு தான் போகணும் இந்த ஆரோவில் நம்ம அவ்வளோ சிம்பிளாக தான் சொல்லிட முடியாதுங்க கிட்டத்தட்ட அது சிட்டி மாதிரி ஒரு சின்ன நகரம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க நிறைய இருக்குதுங்க இந்த ஆரோவிலோட முக்கியமான விஷயம் அப்படின்னா மாத்திரி மந்திர் அப்படின்ற ஒரு இடம் தாங்க ஆக்சுவலி நிறைய வீடியோஸில் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரவுண்டாக ஒரு இடம் இருக்கும் ஒரு பால் மாதிரி இருக்கும் பால் ஷேப்பில் அது பேர் மாத்ரி மந்திர்னு சொல்லுவாங்க அது தாங்க இந்த ஆரோவிலோட ஒரு ஸ்பெஷலான இடமே அந்த இடத்த பார்க்கறதுக்காக தான் நிறைய பேர் வருவாங்க இந்த அமைதி தியானம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு அமைதியான இடங்க தியானம் பண்ணுற மாதிரி ரொம்ப அமைதியான ஒரு இடம் அதுதான் இந்த மாத்திரி மந்திர் ஆரோவில்னு சொல்லுவாங்க இருக்குது பாருங்க இது தாங்க இந்த மாத்திரை மந்திர் எப்படி இருக்குது உங்களோட பேட்ல கிட்டே போய் பார்க்க முடியலங்க தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு டைமிங் மிஸ் பண்ணிவிட்டோம் உங்களெலாம் எத்தனை மாதிரி எத்தனை பேர் இந்த ஆரோவில் போயிட்டு இந்த மாத்திரை மந்திர பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேங்க மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க போயிருந்தீங்களா எந்த டைமில் போனால் கரெக்டாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க நான் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி இந்த மாத்திரை மந்திர் போய்ட்டு வீடியோ எடுத்து நம்ம சேனலே அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லிவிடுங்க கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த வீடியோவை நான் போயிடுங்க பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கொடுத்துச்சு அதுவும் நைட்டில் இந்த வழியில் ஃபுல்லாக லைட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே அந்த லைட்டிங்லாம் வேறு மாதிரி இருந்துச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்